ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு கப் வந்து கோதுமை மாவு, ஹாஃப் கப் வந்து நெய், 2 கப் வந்து சுகரு, தேவையான அளவு முந்திரி, 1 பிஞ்சு சால்ட், இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் கோதுமை அல்வா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி எடுத்து நெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்துருந்தோம். இதே கப்பில் 5 கப் தண்ணி இருக்குது, இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வானல்ல ஊற்றி வானல்ல ஊற்றி கட்டி விடாமல் கிண்டி விட்டுருக்கணும். பக்கத்துலேயும் வந்து சுகர் சிரப்புக்கு பக்கத்துலேயும் நான் சுகர் சிரப்புக்கு வந்து வானல் வச்சுருக்கேன். வந்து 2.5 கப்பு சுகர் சொன்னால் அந்த 1/2 கப்பு மட்டும் நம்ம சிரப்புக்கு வந்து ரெடி பண்ணப்படுறோம். தண்ணி ஊற்றாமல் நம்ம ரெடி பண்ணப்படுறோம். நம்ம கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து 2 கப்பு சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மேக் பண்ணணும். நல்லா கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தோன்னா சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தோன்னா, அல்வா பவுடர்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணுறோம். இது வந்து பார்த்துட்டோம், நல்லா அல்வாவுக்கு நல்லா ஒரு ப்ரௌனிஷாக நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இந்த மாவும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இப்போ சிரப் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் சுகர் சிரப் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிண்டி விடணும். நம்ம நல்லா கிண்டி கிண்டி தான் நமக்கு வந்து அல்வா நல்லா வரும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா கொடுத்துருக்கு. நல்ல ஒரு நேச்சுரலாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். நல்லா கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். அல்வா வந்து சுருண்டு வரணும். இப்போ வந்து பார்த்தோன்னா, அல்வா ஓரளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டணும். ஒரு சிலர் நெய் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அல்வா நல்லா சுருண்டு வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து 2.5 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் சுகர் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. கம்மியாக வேணுன்றவங்க வேணால் ஒரு 1/2 கப் கம்மி பண்ணி 2 கப் மட்டும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிண்டணும். முந்திரி வந்து நம்ம நல்லா சுருண்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போடலாம். ஆனால் அப்போ போட்டோன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது, ஒரே இடத்துல இருக்கும். அதனால தான் இப்போ போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா சுருண்டு வருது.
பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ கூட நம்ம நெய் வேணும்னா அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஹல்வா ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக போட்டுரும், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.